ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 5 பாதாம் பருப்பு சேர்க்குறேன். பாதாம் பருப்பில் ஃபோலிக் ஆசிட் அதிக அளவு இருக்கிறதுனால புத்தி கூர்மைக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நெக்ஸ்ட்டு 3 முழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. 4 வரைக்கும் சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். முந்திரி பருப்பில் பாஸ்பரஸும் மெக்னீஷியம் அதிக அளவு இருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கும் சரும பொலிவுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க. நெக்ஸ்ட்டு 3 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேங்க. உள்ளே இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை அனிமிக் போன்ற ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த நட்ஸு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊறினா தாங்க நல்லா ஸ்மூத்தாக நமக்கு மிக்சியில் அரைப்பெறும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. ஹெவி பாட்டம் அல்லது நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் 3 டீஸ்பூன் ராகி மாவு சேர்க்குறேங்க. 3 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா 3 பேர் தாராளமாக குடிக்கலாங்க. ஏன்னா ராகி மாவு அதிக அளவு உபரி காணும். உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடையில் வாங்கின ராகி மாவு தாங்க சேர்த்துருக்கேன். கடையில் ராகி மாவு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிஞ்சு வாயில் எடுத்து போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கசப்பு சுவையுடையதாக இருந்தால் அந்த ராகி மாவை அவாய்ட் பண்ணிடுங்க, நல்லதில்லை. இப்போ பாருங்கள், ராகி மாவை வந்து முளைக்கட்டின ராகி மாவு, நார்மல் ராகி மாவுன்னு இருக்குங்க. முளைக்கட்டின ராகி மாவாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி நார்மல் ராகி மாவு தாங்க எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துருங்க. வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் வறுக்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ராகி மாவை வறுத்து செய்கிற பட்சத்தில் அந்த ராகி மாவுக்கே உரிய பச்சை ஸ்மெல்லாம் போயிருங்க. அதுவும் இல்லாமல் வறுத்த ராகி மாவு சீக்கிரம் வெந்துருங்க. ராகி மாவை சரியாக வேக வைக்காமல் நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, டைஜஷன் ப்ராப்ளம் போன்ற உடல் உபாதைகள்லாம் வருங்க. ஸோ அதனால் 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. பதம் எப்படி பார்க்கணும்னா, இப்போ இந்த மாவை நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா அந்த சூடு வந்து நல்லா சுருன்னு ஏறணுங்க கையில். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாவு ஆறணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ உடனே நம்ம 1/4 கிளாஸ் பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி செய்கிறதுனால கட்டியே இல்லாமல் ஈஸியாக கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமான மாவு எடுத்து வறுத்து உடனே செய்கிறீங்க. நீங்கள் அதிகளவு மாவு எடுத்து வறுத்து நல்லா ஆற வச்சு ஒரு 8 கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இதை வறுத்து அதுக்கப்புறம் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு, அதே மாதிரி பாதாம் பருப்போட தோலெல்லாம் நீக்கிட்டு இதில் சேர்த்து விட்டுடலாங்க. கொஞ்சமாக 1/4 கிளாஸ் பால் ஊற்றிட்டு இதை நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஏன்னா நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த டைமில் நம்மளால் பேஸ்ட்டை அரைக்க முடியாது. பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நார்மல் டீ கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்க, 200 ml இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கேழ்வரகு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது கூட 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலைங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறச்ச கட்டிகளே இல்லாமல் நம்மளால் ஸ்மூத்தாக கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுருங்க. மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி அடிபிடிச்சிடும். இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிற பட்சத்தில் நல்லா வந்து இந்த மாவு வந்து நல்லா பொங்கி வந்து வேகணுங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்து வெந்தாதான் உங்களுக்கு இந்த ராகி கஞ்சி வந்து நல்லா வெந்து கிடைக்கும். பொங்கி வரச்சு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் வச்சு கொஞ்சம் 2-3 டைம் பொங்கி வர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கோங்க. நீங்களே ஃப்ளேமை ஆல்டர் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும் எந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருக்க பாருங்கள் கஞ்சி. அதுவும் இல்லாமல் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்க பாருங்கள். நம்ம ஊற்றின 2 கப் தண்ணி 1.5 கப் தண்ணியாக மாறிச்சு பாருங்கள். இதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம பால் ஊற்றிடலாம். இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 100 ml காய்ச்சி ஆற வச்சுனா பால் சேர்க்குறேங்க. நார்மல் டீ கிளாஸில் தான் 1 கிளாஸ் சேர்க்குறேன். இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு அந்த பாலும் அந்த கஞ்சியும் நல்லா ஒரு சேர மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்க்குறச்ச ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூடயே 2 டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்குறீங்க. நீங்கள் நாட்டு சக்கரை பதில் பனை வெள்ளம் அல்லது பனங்கருப்பட்டி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூடயே நான் 1/4 டீஸ்பூன் சுக்குப்பொடி சேர்க்குறேங்க. சுக்குலாம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வாயு தொல்லை டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 2 பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள், இப்போ அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனாக நம்மளோட எனர்ஜெட்டிக்கான ராகி மால்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ராகி கஞ்சி கொஞ்சம் லிக்யூடாக தாங்க இருக்கணும், ரொம்ப ஸ்மூத்தி மாதிரி எடுத்துக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும்போதே குடிச்சிருங்க. பாருங்கள், நான் இன்றைக்கி எடுத்த 3 டீஸ்பூனுக்கு நார்மல் டீ கிளாஸில் 3 பேர் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு ராகி மால்ட் கிடச்சிருக்குங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், ராகி அதிகளவு உபரி காணும். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க்கை வந்து குழந்தைங்களுக்கு காலையில் அல்லது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்குற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்கங்க. ஐஸ்க்கும் அவங்களுக்கு கால்சியம் குறைபாடு வராது. காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ட்ரிங்க்கை தாராளமாக எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள்.